ராக்ஸிலோன் வாகிசன் அண்ட் டீமோட என்ஜாய் பண்ண நீங்க ரெடியா? அக்டோபர் 22 ஆர்பேட்ல இருக்கிற மேடையில 3 மணிக்கு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இன்னினுடைய சமீபத்திய எல்லா படங்களுமே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய சங்கமமா தான் இருக்கு. இது வந்து பான் இண்டியா மூவி அப்படிங்கிறதுக்காக பண்றாங்கன்றதை நான் ஒத்துப்பேன். பட் ஆனா ரஜினிகாந்த் படத்துக்கு அது தேவையா? பாகுபலி 2 பார்க்கும்போது ஏன் கட்டப்பா வந்து பாகுபலியை முதுகுல குத்துனாருங்கிறது ஒரு கேள்வியோட படத்தை இந்தியா ஃபுல்லா கேட்க வச்சாரு. இப்படிப்பட்ட காட்சிகளை எழுதுவதற்கு இயக்குநர்களுக்கு தெம்பில்லையா இல்ல மனம் இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு கேள்வி. செய்தியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, கார்த்தியை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வந்துட்டு ஒரு மாசான ஒரு நிலையில பாக்குறோம். ஒவ்வொரு சீனும் வந்துட்டு நம்ம கைத்தட்டுறோம். எமோஷனல் மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சிலிர்த்து போறோம். அதை நீங்கள் மனுஷன் வச்சு பண்ணியிருந்தா கூட அதே கைத்தட்டில் வந்திருக்கும். அந்த தெம்பும் திராணியும் லோகேஷுக்கு லியோவில் இல்லையோ இல்லை கூலியில் இல்லையோங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. தேவையில்லை. அமீர்கான் வந்து இப்போ அமீர்கான் மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறாங்க, ரோலெக்ஸில் அவர் வந்து கத்தின மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று கத்திட்டு போகிறார். அதுக்கு தவிர்த்து அமீர்கான் வச்சு நான் தாரா சமின் பண்ண ஏதாவது பண்ண போகிறேன் இங்கே உள்ள வாய்ப்பே இல்லை. ரேட்டின் ஆடியலான்ஸில் பார்க்கும்போது கூட ரஜினி சூப்பராக விஷயம் பண்ணார். என்னென்னா, நான் வந்துட்டு நல்ல டிரெக்டர்ஸை வந்து தேடிட்டு இருக்கேன், நல்ல ரைட்டர்ஸை தேடிட்டு இருக்கேன், அப்படி யாரும் கிடையாதுன்னாரு. அவர் டக்கு டக்குன்னு மூஞ்ச கட்டுற ஆள் கிடையாது. அழகாக அந்த வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேடையில் நகைச்சுவையாக பேசுகிற எல்லாமே பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்ட். யாருக்கோ எங்கேயோ சொல்கிற மெசேஜ். இன்னைக்கு நாம் வந்துட்டு மாரி செல்வராஜையும் ரஞ்சித்தையும் இவங்கள மாதிரியான இயக்குநர்கள், அது மணிகண்டனாக இருக்கட்டும், இவங்கள வந்துட்டு நம்ம சிலாகிச்சு கொண்டாடுறோம். ஆனால் ஒரு அட்லி மாதிரியோ இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டைனரை நம்ம என்ன சொல்கிறோம்னா, காப்பி நல்லாவே எழுதலை, கமர்ஷியல் படம்லாம் என்னங்க வேல்யூ, இப்படி நம்ம கிண்டல் பண்ணுறதுனால வந்த விளைவு நல்ல ரைட்டர்ஸும் நல்ல டைரக்டர்ஸும் கமர்ஷியல் சைடில் இல்லை. சுற்றி சுற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாரி செல்வராஜை கொண்டாடுறோம், ஏன் அதே மாதிரி அட்லியை கொண்டாடுங்களேன்? ஐயா, ஒரு காலம் வரைக்கும் வந்துட்டு இந்த கேமியோ ரோல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெருசாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு படத்தில் ஒருத்தர் கேமியோ வராரு அப்படிங்கிறத ரொம்ப முன்னாடி போனால், ரொம்ப 60-70 காலங்கள்லாம் போனீங்கன்னா, ஏய் இந்த படத்தில் திடீர்னு வந்து அவர் வந்தார்ப்பா, நான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுனாங்க. அப்புறம் 90 காலகட்டத்திலையும் பார்த்தோம், ஏய் இந்த படத்தில் திடீர்னு வருவார், அவராகவே வருவார். ரஜினிகாந்த் கூட சில படங்களில், பாக்கியராஜ் படங்கள்லாம் கூட வருவார். வந்துட்டு பார்த்தா ஏய் ரஜினிகாந்த் வந்தார்ப்பா, அவர் பேர் ரஜினிகாந்தே சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேமியோஸ்லாம் பார்த்துருப்போம். அது எதுக்குன்னா, ஒரு நட்பு ரீதியாக பண்ணுவாங்க, ஒரு ப்ரமோஷனுக்காக பண்ணுவாங்க, இல்லை அதை தாண்டி போனால் என்ன அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்குறதுக்கு வா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்கு ஒரு இயக்குனர் நட்பாக இருப்பார். ஒரு படத்தில் வந்து பண்ணிட்டு போங்களேன், ஒரு சீன் மட்டும் பண்ணிட்டு போங்களேன்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அது எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னா, பேன் இண்டியா, கண்டிப்பாக பேன் இண்டியான்னு ஒரு படம் எடுக்கிறோம். அப்போது அந்த பேன் இண்டியா படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா மாநிலத்துலேயும் சேர்க்கணும் அப்படின்னா, எல்லா மாநிலத்துலேருந்தும் ஒருத்தர் ஒரு பெரிய ஆக்டரை கொண்டு வந்து அதில் போட்டோம் அப்படின்னா அது பேன் இண்டியா படம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடலாங்க. இதுக்கு மாதிரி கேஜிஎஃப்ஆ இருக்கட்டும், அதுக்கு மட்டும் இந்த பாகுபலி, எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படம் தான். பட் ஆனால் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணலை, ஏன்னா அந்த கண்டென்ட் அப்படி இருந்தனால எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் ரீசெண்டாக பண்ணுற தமிழ் சினிமா படங்கள் எல்லாமே யாராவது ஒரு பெரிய ஆளை வந்து, இப்போ கேரளாவிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துடலாம், ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துடலாம், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துடலாம், இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டால் முடிஞ்சு. குறிப்பாக நீங்கள் பேரே சொல்லிடலாம். ரஜினியினுடைய சமீபத்திய எல்லா படங்களுமே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய சங்கமமாக தான் இருக்குது. கரெக்ட், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்றதை நான் ஒத்துப்பேன். பட் ஆனால் ரஜினிகாந்த் படத்துக்கு அது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தேவைங்கிறதுனால தான் கொண்டு வராங்க போல. இல்லை இல்லை, நீங்கள் எப்படி தேவைன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ ரஜினிகாந்துங்கிறது இன்னைக்கு நேற்று வந்துட்டு இந்த ஹிந்தி படங்கள் இந்த படங்கள்லாம் தெரிஞ்சது அப்படிலாம் கிடையாது. ஷாருக் கான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்காரு, எல்லா இடங்கள்லையுமே ரஜினிங்கிற விஷயம் வந்து அழு ரீச் ஆயிடுச்சு. பட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அங்கேருந்து ரெண்டு பேரை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும்னு இயக்குநர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜெயகர் படம் எடுத்துக்கோங்களேன், அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த சீன் மாசா அப்படி முடியுது அப்படின்னா, அந்த 4 ஸ்டேட்லேருந்து 4 பேர் வந்து பண்ணுறாங்கன்னும் போது அது வேறு மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்குது. ஸோ அது பேன் இண்டியாவாக எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இது பண்ணுது, பெரிய ப்ரமோஷன்லாம் பெருசாக அந்த படத்துக்கு பண்ணலை. அந்தந்த ஊரில் அந்தந்த இடங்களில் ரஜினி சாருக்கு வந்த விசில், எல்லாருக்கும் வந்த விசில், எல்லாம் மொத்தமாக சேர்ந்தால் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய வெற்றியாச்சு. எனக்கு இப்போ இந்த கூலி படத்தோட காஸ்ட் குரூவை பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. இது கொஞ்சம் ஓவராகவே போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லா பக்கமும் இருந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு அதை பேன் இண்டியா படம்னு சொல்கிறதும், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்தியா ஃபுல்லாக அந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும், எல்லாருக்கும் அந்த கண்டென்ட் போய் சேரும், கனெக்ட் ஆகும்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரஜினி சாருக்கும் இது தேவையா? ஏன்னா
ஜெயிலர் படம் பண்ணீங்க, ஓகே, அது ஒரு அந்த கதை அம்சமாகவே அப்படி அமைஞ்சிச்சு, ஓகே. பட் கூலின் போது எனக்கு திணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அமீர்கான் வந்திருக்காருன்றாங்க, நாகார்ஜுனா இருக்காருன்றாங்க, ஸோ எல்லா பக்கத்துலேருந்து ஒரு சௌபின் சாகர் இருக்குன்றாங்க. எல்லா பக்கத்துலேருந்தும் ஓரளவு போட்டால் அது ரஜினி படமா இல்லை அவங்களோட படமா, இப்படி எல்லாரையும் சேர்த்து பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டைரக்டராக ஒரு பாகுபலி எடுத்த ஒரு ராஜமௌலி வந்துட்டு இன்றைக்கி 1000 கோடி அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதையை ரிப்பீட்டாக போய் ஆடியன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு, இந்தியா ஃபுல்லாக பேசு பொருளாகுது. பாகுபலி 2 பார்க்கும்போது ஏன் கட்டப்பா வந்து பாகுபலியை முதுகில் குத்துனாருங்கிறத ஒரு கேள்வியோட படத்தை இந்தியா ஃபுல்லாக கேட்க வச்சாரு. ஒருத்தன் கூட சொல்லலாம், அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தன் கூட வெளியில் வந்து சொல்லலாம் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி 2 மெகா ஹிட்டாவது எல்லாரும் கொண்டாடுறாங்க. கேஜிஎஃப் ஆப்வியஸ்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக ஹிட்டாயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது ரஜினிகாந்துக்கு இது தேவையில்லை தானே? ஏன்னா ரஜினிகாந்த் ஆல்ரெடி வந்து ரீச்சான ஒருத்தர் தான், அவர் பாலிவுட்டில் படம் பண்ணியிருக்காரு, அமிதாப் பச்சன் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் அவருக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக ஒர்க்கை முடிச்சிடுறாங்களோ டைரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை உண்மைதான், இது வந்துட்டு நீங்கள் ரஜினிகாந்துக்கு தேவையா தேவையில்லைங்கிறத தாண்டி அந்த இயக்குநர்களுக்கு அது தேவைப்படுது. இது இயக்குநர்களுடைய ஒரு திராணி இல்லாத தன்மை அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா உண்மையிலே அதுதான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அஞ்சாதேன்னு ஒரு படத்தில் மொட்டை கதாபாத்திரம் ஒன்று இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த முகத்தை வந்துட்டு மிஷின் காட்டவே மாட்டார், அப்படி ஒரு யுக்தியை வந்துட்டு அவர் கையாண்டிருப்பார். அதில் வந்துட்டு தியேட்டர் நிறைய சீன்ஸில் வந்து தியேட்டர் கைத்தட்டுவாங்க, மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு பர்டிகுலர் சீனில் வந்துட்டு ஒரு சவுக்கு தோப்பு மாதிரி லைக் இல்லைன்னா வந்துட்டு சுகர் கேன் ஃபார்ம் இடத்துல இருக்கும், கரும்பு தோட்டத்தில் வந்துட்டு 2 பெண் பிள்ளைகள் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு துரத்திட்டு போய் அவங்கள பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஒரே நேரத்தில் வந்துட்டு அந்த மொட்டை தலையாக இருக்கிறவர் வந்துட்டு 2 பெண் பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிற்பார். இந்த மொமெண்ட்டில் இந்த 2 பெண் பிள்ளைகள் எப்படி தப்பிக்குதுன்னு ஒரு யுக்தியை வந்துட்டு மிஷ்கின் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்த தியேட்டரும் எரப்ட் ஆயிருக்கும். அந்த மொட்டை முகம் யாருன்னே நமக்கு தெரியாது, அந்த 2 பெண்கள் யாருன்னே நமக்கு தெரியாது. ஒரு இயக்குனருனுடைய ஒரே ஒரு காட்சியில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தில் ஹோல் தியேட்டரே எரப்ட் ஆச்சு. இப்படி ஒரு காட்சியோ இப்படி ஒரு எழுத்தோ ரஜினி அவர்களுக்கோ விஜய் அவர்களுக்கோ யாருக்கு அந்த இயக்குனர் எழுதினாலும் தியேட்டர் வந்துட்டு எரப்ட் ஆக போகுது. இப்படிப்பட்ட காட்சிகளை எழுதுவதற்கு இயக்குநர்களுக்கு தெம்பில்லையா இல்லை மனமில்லையா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு கேள்வி. சமீபத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இப்போ சிவகார்த்திகேயன்லேருந்து யாராக வேணா இருக்கட்டும், நல்ல பேச்சாளர்கள் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு மற்ற நடிகர்களுடைய பேரை பயன்படுத்த மாட்டாங்க. எப்போ மற்ற நடிகர்களுடைய பேச்சை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கண்டென்ட் முடிஞ்சு போச்சு, பேச தரலன்னு அர்த்தம். போய் மேடையில் நிற்பாங்க, யாராவது பற்றி ஏதாவது விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது க்ரௌடு எரப்ட் ஆகிட்டே இருக்கும். எங்கே வந்துட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கு தெரியல, இல்லை கண்டென்ட் இல்லைன்னா உடனே அஜித் அப்படின்னா உடனே கைத்தட்டுவாங்க, உடனே விஜய் என்னன்னா ஒரு 100 பேர் கைத்தட்டுறாங்க. எது கைத்தட்டுறானுங்க, ஏன் கைத்தட்டுறானுங்கிறது கைத்தட்டுறவங்களும் தெரியறதில்ல, இவங்களுக்கும் கண்டென்ட் இல்லை என்ன பேசணும்னு தெரிலங்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியல, உங்களை என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது, அஜித் விஜய் ரஜினிங்கிற மாதிரியான பெயர்களை பயன்படுத்துறது. ஆல்மோஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் என்ன ஆகுது அப்படின்னா, ஏஷியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை மட்டுமே வச்சு ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும்னா நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு கிளாப் மூமெண்ட்ஸ் வேணும், அதுக்காக யோசிக்க முடியல. ஒரு சிவராஜ்குமார் வந்தால் கைத்தட்ட போகிறாங்க, ஏன்னா அவருடைய சாம் அந்த கரிஸ்மா அப்படி. ஒரு மோகன்லால் வந்தால் கைத்தட்ட போகிறாங்க அப்படின்னும் போது இவங்களை உள்ளே கொண்டுட்டு வந்து என்ன பண்ண முடியுமோ, ஒன்றுமே பண்ணலையே. என்ன பண்ணாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அப்படியே ஸ்லோ மோஷனில் இவங்க எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் கைத்தட்டுவீங்க, நானும் தான் கைத்தட்டுவேன். வெளியில் வந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எது கைத்தட்டணும்னு, உங்க தெரில எனக்கும் தெரிலங்கிறது ஒரு இமேஜ் இருக்குல்ல. இது ஒரு படத்தில் பண்ணலாம், 2 படத்தில் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி சமீப காலமாக இயக்குநர்கள் பெரும்பாலான இயக்குநர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யுக்தியை தான் கையாளுறாங்க. இப்போ மாநகரத்தையே நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, கைத்தட்டுற மொமெண்ட்ஸ் வந்து படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும், யாருமே ஸ்டார் கிடையாது. புதுசாக கைதியை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, கார்த்தியை நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படி வந்துட்டு ஒரு மாசான ஒரு நிலையில் பார்க்குறோம், ஒவ்வொரு சீனும் வந்துட்டு நம்ம கைத்தட்டுறோம், எமோஷனல் மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சிலிர்த்து போகிறோம். அதை நீங்கள் மனுஷ வழிகான வச்சு பண்ணியிருந்தா கூட அதே கைத்தட்டில் வந்திருக்கும். அந்த தெம்பும் திராணியும் லோகேஷுக்கு லியோவில் இல்லையோ இல்லை கூலியில் இல்லையோங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. தேவையில்லை, இவ்வளோ பேர் தேவையில்லை. அட்லி வந்துட்டு ஒரு காட்சியில் வந்துட்டு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, தெரியல, அந்த சின்ன குழந்தையோட அம்மா வந்து இறந்துருக்கும்னு சொல்லி ஒரு 10 ரூபாவை ஏதோ கொடுப்பாரு அந்த ஒரு வில்லன் தூக்கி போட்டுவார். கடைசியாக அந்த ஆள் செத்த உடனே அந்த குழந்தை அந்த 10 ரூபாயில் சாக்லேட் வாங்கிட்டு விஜய்க்கு வந்த கிளாப்ஸோட அந்த குழந்தைக்கு வந்த கிளாப்ஸ் அதிகமாக, அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான சீனை வந்துட்டு இயக்குநர்கள் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் ஒரு நாகார்ஜுனாவும் ஒரு ஆமீர் கானும் தேவைப்படுதோங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் எனக்கு உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது கூட ரஜினி சூப்பராக விஷயம் பண்ணார். என்னென்னா, நான் வந்துட்டு நல்ல டிரெக்டர்ஸை வந்து தேடிட்டுருக்கேன், நல்ல ரைட்டர்ஸை தேடிட்டுருக்கேன், அப்படி யாரும் கிடையாதுன்னாரு. உண்மையிலே அதை யாரும் பெருசாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப காமெடியாக சொல்லி கடந்து போயிட்டார். அப்போ மென்ஷனும் பண்ணார்,
நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாசான படமாக இருந்தால் நான் வந்து லோகேஷ் கிட்டேயோ இல்லை வந்துட்டு நெல்சன் கிட்டேயோ போயிருப்பேன், உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தா எனக்கு இதை தான் தோணுது. அதில் இன்னொரு சொல்லியிருப்பார், எனக்கு வந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, நான் கொஞ்சம் 2 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ ஓகே எடுத்துக்கோங்க சார் லோகி உடனே சொன்னார் அப்படின்னோடனே அந்த இடத்துல இன்னொன்று சொல்லியிருப்பாரு, நம்ம கதை கதை ரெடி பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெளிவாக தெரியுது. அதை சொல்லாமல் சொல்கிறோட ரஜினின்ற மாதிரி தான் இருக்குது. ரஜினிக்கு தெரியாமல் கிடையாது, இத்தனை படங்கள் பண்ணவருக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணவருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் அவன் படம் பண்ணியாகணும், அதில் இவங்க சொல்கிறத கேட்டும் ஆகணும் அப்படின்னும் போது அந்த விஷயத்த அவர் ஒத்துக்கிறார் ஒழிய, ஆனால் அவர் மைண்டுக்கு தெரியும் டேரக்டர்ஸ் எப்படிலாம் இருந்தாங்க. ஏன்னா தில்லுமுள்ளுன்னு ஒரு விஷயத்த பண்ணவரும் ரஜினி சார் தான். அதே மாதிரி நீ சொன்ன சந்திரமுகி வந்து நமக்கு பெரிய வேலை இல்லை, முழுக்க முழுக்க ஜோதிக்காக தான் அதிகமான ஸ்கோப் கிடைக்கணும் போது பண்ணது ரஜினி தான். அதே படையப்பா பண்ணும் போது அதே மாதிரி பண்ண ரஜினி தான், பாஷா பண்ணது ரஜினி தான். ஸோ கண்டிப்பாக ரஜினி சார் தெரியும் இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சீனை எப்படி சூப்பராக கொண்டு வர முடியும், ஒரு சீனை எப்படி வந்து வேற லெவலுக்கு கொண்டு, ஏன்னா நீங்கள் பாஷா பத்திர டிரான்ஸ்லேஷன் சீன்லாம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார், டக்குன்னு வந்து அவர் மாறுறாருன்னு போது அதை சூப்பராக வேரியேஷன் கொடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் இருக்கும். பாஷா இன்னொரு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மாஸ் படம் வேணும், அந்த மாதிரி மாஸ் படம் வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் தெரிய சீன் சொல்லும் போது அப்படி தான், அந்த தெரியல வந்து விஜய் அந்த சீனில் உள்ளே போய் அந்த மலையில் ஒரு ஃபைட் பண்ணுவார் இல்லையா, அந்த ஒரு மாஸ் சீன் எழுதியிருக்காருல்ல அட்லி, அது மாதிரி இங்கே இல்லையோ, அந்த மாதிரி கிடையாதோ அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் தான் சரி. ரஜினி அதை மென்ஷன் பண்ணாருன்னு போது கண்டிப்பாக அதை போய் சொல்லி தான் உண்மைதான். ஏன்னா ரஜினியோட பியூட்டி என்ன தெரியுமாங்க, அவர் டக்கு டக்குன்னு மூஞ்சா கட்டுறாள் கிடையாது, அழகாக அந்த வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேடையில் நகைச்சுவாக பேசுகிற எல்லாமே பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்ட், யாருக்கோ எங்கேயோ சொல்கிற மெசேஜ், பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. அது வந்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிடறாருனா அவர் ஜாலியாக பேஸ்ட் போயிடுறாருன்னா, இல்லை அது வந்துட்டு அவருடைய ஆதங்கத்தை தான் பதிவு பண்ணுறது. ஏன்னா நல்ல ரைட்டர்ஸ் இயக்குநர்கள் இல்லைன்னு உடனே இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவன் கட்டளை மாதிரி படம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு மணிகண்டன் இருக்காரு, அவர் வந்துட்டு அந்த இந்த கதாபாத்திரம்ல அந்த கடைசி விவசாயியில் வந்து ரஜினி கிட்ட கேட்டார், அதெல்லாம் என் ரஜினி பண்ணல நிறைய பேர் வந்துட்டு கொந்தளிக்கலாம். அவர் சொல்கிறது அப்படின்றது கமர்ஷியல் ரைட்டர்ஸ் அண்ட் இயக்குனர், அவருக்கு தேவை அதுதான். அவர் வந்து கமல் மாதிரி படம் பண்ணுறது அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் நல்ல கமர்ஷியல். ஏன்னா அதுக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா, இன்றைக்கி நாம் வந்துட்டு மாரி செல்வராஜையும் ரஞ்சித்தையும் இவங்கள மாதிரியான இயக்குநர்கள் அது மணிகண்டனாக இருக்கட்டும் இவங்கள வந்துட்டு நம்ம சிலாகிச்சு கொண்டாடுறோம். ஆனால் ஒரு அட்லி மாதிரியோ இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டைனரை நம்ம என்ன சொல்கிறோன்னா, காப்பி நல்லாவே எழுதலை, கமர்ஷியல் படம்லாம் என்னங்க வேல்யூன் இப்படி நம்ம கிண்டல் பண்ணுறதுனால வந்த விளைவு, நல்ல ரைட்டர்ஸும் நல்ல டைரக்டர்ஸும் கமர்ஷியல் சைடில் இல்லை. சுற்றி சுற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாரி செல்வராஜை கொண்டாடுறோம், ஏன் அதே மாதிரி அட்லியை கொண்டாடுங்களேன். ஏன்னா இப்போ அட்லி வந்துட்டு நீங்கள் ஏன் கொண்டாட மாட்டீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு கமர்ஷியல் இயக்குனர், இங்கே சிக்கலே அதுதான், கமர்ஷியலையும் கொண்டாடணும், எவ்வளோ கூட கமர்ஷியலை கொண்டாடணும். ஆமாம், இப்போ ரவிக்குமார் சாரையே வந்துட்டு நம்ம ஒரு மேடையில் எங்கேயாவது இடத்துல யாராவது சொன்னால் என்னென்னா மிஷ்கினை கொண்டாடுவோம் டக்குன்னு. ரவிக்குமார் சார் வந்து அவர் கமர்ஷியல் இயக்குனர், அவரு தாங்க இண்டஸ்ட்ரிக்கு ரெவன்யூ கொண்டு வருவார், மிஷ்கின் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு புதுமையை புகுத்துறவர், ஷார்ட் டைமில் படம் பண்ணக்கூடிய. ஆ, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸுக்கு உண்மையிலேயே வெற்றிடம்ன்றது தமிழ் சினிமா நடத்திருமா இருக்கு, நல்ல கமர்ஷியல் ரைட்டர்ஸ் அண்ட் இயக்குநர்கள் வெற்றிடம் இருக்குது. அதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ நிச்சயமாக இன்னும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பாலிவுட் படத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பாலிவுட்டில் பெரிய ஹிட் இல்லை, நீங்கள் சொல்ல மாதிரி தேர்ட் எரப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு படம் இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம தமிழ் சினிமாவிலருந்தால் ஒருத்தர் போய் அங்கே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அட்லி போய் ஜவான்லாம் பண்ணிட்டு வந்தார், 1000 கோடி அந்த விஷயம்லாம் பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டார்ஸுமே இருப்பாங்க, அங்கே எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து நடிப்பாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை, இதை பண்ணி ஆகணும், இந்த விஷயத்த பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுதான் அந்த இந்தி படம் பாலிவுட் படங்களோட பெரிய சரிவுக்கே காரணம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா கண்டென்ட் பெருசாக இல்லாமல் இதையே மக்கள் எவ்வளோ அடி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் வந்து நமக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினிகாந்த் அந்த படத்தோட ஹீரோ, அப்படி இருக்கும்போது இத்தனை ஹீரோவை ஒன்றா சேர்த்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போது தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து அந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல. ஒரு பெரிய ஹீரோ கூட்டு வந்து இங்கே வந்து சாதாரணமாக இன்றைக்கி வந்துட்டு வேட்டையனே நீங்கள் வந்துட்டு ஷூட் ஆரம்பிச்சு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அமிதாப் பச்சன் அந்த படத்தில் கதாபாத்திரம் பண்ணியிருந்தார், அமிதாப் பச்சன் தான் பண்ணணும், அப்படி இல்லைனா சிவாஜி சார் பண்ணியிருக்க வேண்டியது, அது அமிதாப் பச்சன் பண்ணாருன்னு சொன்னாங்க. அமிதாப் பச்சன் பண்ணலாம் ஓகே, ஏன் தமிழில் அந்த மாதிரி யாருமே யாருமே இல்லையா இல்லையான்ற மாதிரி தான். ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு அப்புறமா இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் அவங்கள சொல்லலை அமிதாப் பச்சன் அதை பண்ணால் சரியாக இருக்கும்னு சொன்னாங்கன்றது. அவங்க என்ன வச்சு சொன்னாங்கன்னா, அமிதாப் பச்சன் அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இந்தியில் அந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு விஷயத்த கொடுக்குன்றதை பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜி தோல்வி ஆயிடுச்சுங்கிறது தான் எங்கள் மேட்டர். அமிதாப்புக்கு வந்துட்டு ஒரு 7 கோடி 8 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க,
ஆல்மோஸ்ட் ஒரு கோடியோ என்னமோ தான் சொல்கிறாங்க அந்த ஹிந்தியினுடைய அந்த படத்தினுடைய டோட்டலாக வந்த வசூலே. அப்போ எதுக்கு அமிதாப் பச்சனை பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வேஸ்ட் தானே. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் வர நடிகர்கள் இல்லையா? இல்லை, அது இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பகத் பாசில் அவர்கள், பகத் பாசில் அவர்களை தான் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேட்டையன் படத்துக்கு ரொம்ப முக்கியமான சூப்பர் கேரக்டர் அந்த கேரக்டர். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படங்களையும் பண்ணுறாரு, எல்லா படங்களையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணார். ஏன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க. ஏன்னா அதை தாண்டி எத்தனையோ ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கூடிய ஆக்டர்ஸும் தமிழ்லேயே இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க கிட்டே போகாமல் ஓகே பகத் பாசல் இந்த படத்தில் இருக்காருன்னும் போது அது ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த ஃபிலிம்ஸ் விட்றாங்க, சாதாரணமாக ஒரு வந்து டெல்டர் சீன் விட்றாங்க, அதில் கூட வந்து பகத் பாசல் சீன் தான் விட்றாங்க. ஏன்னா அதுதான் அந்த படத்தோட பெரிய கிரிப்பாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன சீன்ஸாக இருந்தால் கூட சூப்பராக பண்ணியிருக்காரு பகத் பாசல் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆக்டர் தான், சூப்பர் ஆக்டர் தான். பட் இருந்தாலும் தமிழில் அப்படி யாருமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்தால் தான் பேன் இந்தியா மாறும், அங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம், அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணிடலான்றத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் தோணுது. ஏன் கண்டென்ட் ஓரியன்டாக அவங்கள்ட்ட இல்லையா, ஏன் அதை பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வேட்டையன் படமே எடுத்துக்கிட்டால் கூட கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான், படத்தில் சூப்பர் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனால் லாஜிக்காக பார்க்கும்போது அது ரஜினி படமா இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேன் இண்டியாக்காக ஒர்க் பண்ண படமா, அமிதாப் பச்சன் வந்து தான் அந்த படத்தை வந்து காப்பாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ கூலி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. இத்தனை ஆக்டர்ஸ் வச்சு தான் அந்த கூலி படத்தை காப்பாற்ற முடியுமா? ஏன் வந்து ரஜினி சாரை வச்சு ஒரு கதை பண்ணிட முடியாதா? ஏன்னா முன்னாடி நடந்துச்சு இல்லையா, முன்னாடி யாருமே இல்லை, ராஜா சின்ன ரோஜான்ற ஒரு கான்செப்ட்டு, அது ரஜினிக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை. ஐ மீன் அந்த டைமில் சொல்கிறேன், பட் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது ரஜினி சாருக்கு இப்போ இருக்கக்கூடிய கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சந்திரமுகியை எடுத்துக்கோங்களேன், ரஜினி மட்டும்தானே அந்த படமே, வேறு யாருமே இல்லையே. கண்டிப்பாக அதில் ஜோதிகாவோட இன்புட்டை கொடுத்து ஒரு கண்டென்ட் பண்ணாங்க. நீங்கள் படையப்பா எடுத்துக்கிட்டால் கூட நீலாம்பரின்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் தான் நான் கே எஸ் ரவிக்குமார்லாம் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவர் அந்த மாதிரியான படங்களே பார்த்து பழக நமக்கு திடீர்னு இத்தனை ஹீரோஸை வச்சு, அதான் ஒரு கேமியோ ரோலாக ஒருத்தங்க வந்துட்டு போகிறதுக்கும் சப்போர்ட்டாகவே அவங்க தான் வந்து படத்தை வந்து கொண்டு போகிறாங்க, அவங்க அந்த படத்தை போய் அங்கே ரீச் பண்ண வைக்கிறாங்கன்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் ரீச் பண்ண வைக்கிறது வழி இல்லைப்பா, நீங்கள் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் ரஜினி சாரோட பெருந்தன்மையும் பற்றி நம்ம பேசி ஆகணும், அது பேசாமல் இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறிச்சுன்னும் போது ரஜினி சார் அதை ஏற்றுக்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி விஜய் சார் படத்தில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஹீரோவையோ இன்னொரு ஆளையோ வந்து கொஞ்சம் பெரிய மாஸாக காட்ட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. அஜித் சார் படத்துலையுமே சொல்கிறேன் ஒரு பெரிய ஹீரோ வந்து மாஸாக காட்டணும்னு தெரில. ஆனால் ஜெயலலிதா படத்தில் அத்தனை பேரையும் வர வச்சு அதை ஒத்துக்க வச்சு அவங்க ரெடியாக இருந்தாங்க ரஜினி சார் படத்தில், நான் ஒரு ரோல் பண்ணுறேன், சின்ன ரோல் தான். இப்போ கிட்டத்தட்ட மோகன்லால் பார்த்தீங்கன்னா ஒரு அடியாள் கேரக்டர் மாதிரி தான், சிவராஜ்குமார் அடியாள் கேரக்டர் மாதிரி தான், ரஜினி சொல்கிறத கேட்குற ஒரு கேரக்டர் தான். ஆனால் பண்ணுறாங்க இல்லையா, அது ரஜினி சாருக்கான ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் அந்த இயக்குநர்கள் பயன்படுத்திக்கிறாங்க கண்டென்ட் ஓரியண்டடாக போகாமல், அதை வச்சு ஒரு மாசா ஒரு விஷயம் பண்ணிடலான்ட்டு. மாசா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நல்ல படங்களும் வந்துகிட்டு இருக்குல்ல, லப்பர் பந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது தினேஷுக்கு விசில் அடிக்க வைக்க முடியும், ஹரிஷ் கல்யாணம் வச்சு நம்ம ஒரு விசில் அடித்து தேட்டரை எரப்டாக்க முடியும். ஏன்னா ஹரிஷ் கல்யாணம்லாம் வந்து நம்ம மாசா பார்க்கலாம், ரொம்ப நாளாகவே வந்து ஒரு சாக்லேட் பாயா, ஒரு நார்மல் ஆக்டராக, ஒரு நார்மலாக தான் பார்த்துட்டு இருந்தோம். அவர் இந்த படத்தில் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு, அவரை பார்த்து நம்ம விசில் அடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். தினேஷ் நடந்து வரும்போது அந்த பாட்டோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டென்ட்டில் ரைட், நீங்கள் சொன்னீங்க சூப்பராக செய்ய அஞ்சாதே படத்தில் ஒரு சீன் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் எரப்ட் ஆகிறதுக்கு இங்கே ரைட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மாசா இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு தான் உண்மைதான். இப்போ இதுதான் வந்துட்டு சிக்கலை. இப்போ நீங்கள் பாகுபலி சொன்னீங்க இல்லையா, பாகுபலி பேன் இண்டியா படம்லாம் கிடையவே கிடையாது. அந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தால் கூட யாருமே வந்துட்டு இப்போ பிரபாஸோட ஒரு பெரிய ஸ்டார் அதில் கிடையாது. ஆனால் இதே கல்கின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சனெல்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க, அது என்ன ஆச்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பாகுபலியினுடைய கோர் வந்து கண்டென்ட் தான், அங்கே அந்த ஒரு இயக்குனர் அந்த ஒரு எழுத்தாளர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக் மேலே நம்பிக்கை இல்லாத போது தான் அவங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படும். ஏன்னா பாகுபலியிலே அவர் ராஜமௌழி சொல்லியிருப்பார், கேஸ்டிங் பண்ணும்போது சத்யராஜ ஏன் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெரிய தெலுங்கு ஸ்டார்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, ஏன் நாங்களாம் பண்ண மாட்டோமா, என்ன காரணம் நீங்கள் வந்துட்டு வெளியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றீங்கன்னு. இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம்ல தமிழர்கள் நடிக்குவீங்கன்னு, அப்போ அவங்க ஊர்லேயும் சொல்லுவாங்கள்ல. அப்படி சொல்லும்போது இந்த படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. அப்போது ஒரு இயக்குனர் சத்யராஜ போட்டால் தெலுங்கு தமிழில் வைக்கலான்லாம் எதுவும் யோசிக்கல, இந்த கதாபாத்திரத்துக்கு அவரை தாண்டி வேறு யாருமே பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நாசரை கொண்டு வரார். இந்த ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு விஷயத்தில் நடக்குதுல்ல, ஏன்னா அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் அந்த கதாபாத்திரம். ஆனால் இப்போது அப்படி இல்லாமல் ஒரு நாகார்ஜுனாவோ ஒரு ரஜினியோ இவங்கெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே விதமான ஆட்கள் தான்.
இப்போது ஒரு கமல் ஒரு ரஜினினா வெவ்வேறு ஆட்கள். இப்போ நாகார்ஜுனா யாருன்னா ஒரு மாஸ் ஹீரோ, ரஜினி யாருன்னா ஒரு மாஸ் ஹீரோ, பிரபாஸ் சத்யராஜ் டோட்டலாக வேற இல்லையா. அப்போது இந்த ரெண்டு பேர் வச்சுட்டு நீ என்ன பண்ண போறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான ஆட்கள். இப்போ அமீர் கான் வராருங்க, அதான் ரொம்ப ஆச்சரியம். அமீர் கான் வந்துட்டு இப்போ அமீர் கான் மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறாங்க, ரோலெக்ஸில் அவர் வந்து கத்தன மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று கத்திட்டு போகிறார். அதுக்கு தவிர்த்து அமீர் கான் வச்சு நான் தாரா ஜமீன் பண்ண ஏதாவது பண்ண போகிறேன் உள்ள வாய்ப்பே இல்லை. அப்போ அமீர் கானை ஏன் கொண்டுட்டு வரோன்னு ஒன்று இருக்குல்ல, யோசிச்சு பாருங்கள். அமீர் கானை வச்சு என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு அந்த ட்ரக்கோ இல்லை ஏதோ ஒன்று கோல்டோ ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு போது அமீர் கான் என்ன பண்ணுவார், அதே தான் ரோலெக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கத்திட்டு ஆமே ஹே ஓ ஹே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கத்திட்டு போகிறேன். எதுக்கு எதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஆனால் அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், ரொம்ப வீரியமான காட்சிகள் எழுத முடியாத இடங்களில் வந்துட்டு வேற ஏதோ ஒரு சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து ரோலெக்ஸ் மாசம் வச்சா அப்படின்னா அது வந்துட்டு நம்மளும் வந்துட்டு கை தட்டிட்டு அந்த பாப்கார்னை தின்ட்டு வெளில வந்துடும். வந்து ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே ஏன் கத்துட்டோம்னு நமக்கு அதுக்கு வந்து தோணும். ராக்ஸிலோன் வாகிசினான் டீமோட என்ஜாய் பண்ண நீங்க ரெடியா? அக்டோபர் 22ஆம் தேதி ஆர்பேட்ல இருக்கிற மேடையில 3 மணிக்கு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.